ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோஸ் ப்ளாக்ஸ் குக்கிங்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டிலையே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் மைதா மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பட்டர் பத்து கிராம் உப்பு ஒரு டீஸ்பூன் ஓமம் ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முழு மல்லி ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி இதெல்லாம் தேவை நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சதும் பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்சுருக்க பட்டர் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கிடலாம் நான் எடுத்துக்கிட்ட மாவுக்கு இந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தது அதே அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கூட போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எல்லாமே எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மிளகு மல்லி அப்புறமா ஜீரகம் ஓமம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்ததும் நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு இந்த மாதிரி நல்லா எல்லோ கலர் ஆனதும் நம்ம இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவை சேர்த்தப்போ நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கணும் அடுப்பை இந்த மாதிரி கட்டி விழ தான் செய்யும் ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை கரண்டி வச்சு நல்லா அமர்த்தி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஆனதும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மைதாமாவையும் இதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதை தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது கம்மியாகவும் ஆயிடக்கூடாது நமக்கு வந்து அப்புறமா முறுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வராது இப்பவும் நல்லா வந்து கட்டியானதும் நம்ம நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி கலந்ததும் கடைசியா இதில் ரெண்டு டீஸ்பூன் எல்லையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கையில எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா நம்ம கையில எதுவுமே ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பதம் இப்போ நம்ம அந்த இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கலாம் மாத்திட்டு கை வச்சு நல்லா சாஃப்டாக வந்து ஒரு அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக வரணும் நம்ம கையிலலாம் எதுவுமே ஒட்டாது முக்கியமாக இது வந்து நம்ம கை வைக்கிற சூடு தான் இருக்கணும் அதிகமான சூடிலையும் நம்ம செய்ய வேண்டாம் ஆனால் வந்து ஆறிடக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இதில் இந்த மூணு ஓட்டை இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஓட்டை இருக்கதும் இருக்கும் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் இந்த அச்சியை வச்சு நம்ம மாவை ஃபில் பண்ணி நம்ம இதை மூடிக்கலாம் மூடினதும் நம்ம இதை ஒரு தட்டில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம நீளமாக சுற்றிக்கலாம் இந்த அச்சு வந்து மூணு ஓட்ட இருக்க அச்சு நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக வரும் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒழுங்காக வராது என்னோடய அச்சி வந்து ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால எனக்கு ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு ஒழுங்காகவே வரல அது வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிங்கு வந்து சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு எனக்கு வரவே இல்லை அந்தந்து போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சுற்றுனேன் ரொம்ப முக்கியமான விஷயம் மாவு வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாவு ரிங்கு சுற்றும் போது நமக்கு ஒட்டும் மாவு வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆறிடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் செய்ய செய்ய ஸ்பீடாக செய்ய ஆரம்பிக்கணும் மாவு வந்து ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒட்டாது இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கு நல்லா சூடானதும் ஒரு மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முறுக்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணதும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பபிள் பபுளாக வரும் அது ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதனோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த பபிள் பபுளாக வர்றது வந்து அப்படியே அமர்ந்துடும் இந்த மாதிரி அமர்ந்த உடனே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து லைட்டாக வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆயிரும் அது சாப்பிடும்போது டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லைட்டாக கருகுன மாதிரி அதனால் பபுல்லாம் நமக்கு நின்ன உடனே நம்ம வந்து இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் மீடியமான ஹீட்லே தான் அடுப்பும் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு வந்து உள்ள சாப்பிடும்போது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது உள்ளே மாவாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி பபுல்லாம் நல்லா அமர்ந்ததும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து முறுக்கை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது இதே மாவில் நம்ம இன்னொரு இதுவும் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்து அதுக்குள்ளே வந்து மாவை ஃபில் பண்ணி இப்போ நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எந்த சும்மா நீள வேணாலும் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரினாலும் நம்ம பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சதும் நம்ம இதை வந்து நிலமாக வந்து இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வந்து இதை வந்து கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆறு நாளும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் வந்து தயாராக இருக்குது நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதுவும் நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் தான் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் வந்து அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே இருக்க அந்த மிளகு அப்புறமா அந்த எள் ஓமத்தோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா தெரியும் சாப்பிடும்போது இப்போ நமக்கு வந்து சூப்பராக முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இதை உடச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு முறு முருன்னு இருக்குன்னு பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு முறுக்கு முரு முருன்னு கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலையே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்